மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரலியா, ரத்தினபுரி மற்றும் காலி மாவட்டங்களின் 22 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. அதேநேரம் பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலாளர் பிரிவிற்கு 2 நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிப்போர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றைய தினமும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் இணைந்து கொள்கின்றார். வடக்கு சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுக மேல், வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இக்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 55 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். பசறை லுணகல பிரதான வீதியில் கடந்த மார்ச் மாதம் 20 தேதி இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தமது பெற்றோரை இழந்த 3 பிள்ளைகளுக்காக அவர்களது தாத்தா மற்றும் பாட்டியினால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். வீதி அபிவிருத்தி அதிகார சபை தமக்கான பொறுப்பினை உரிய வகையில் நிறைவேற்றாமையே இந்த விபத்து ஏற்படுவதற்கு காரணமாகும் என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து ஏற்பட்ட பகுதிகள் வெளியிலிருந்து பாறையானது நீண்டகாலமாக அகற்றப்படாமையினால் அது அந்த பகுதியுடனான வாகன போக்குவரத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருந்ததாகவும் மனுதாரர்கள் குறித்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே குறித்த பாறை அகற்றப்படாமைக்கும் விபத்து ஏற்பட்டதற்கும் கூடுதல் தொடர்பு உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாத்தா மற்றும் பாட்டியுடன் 9, 8 மற்றும் 4 வயதுடைய 3 பிள்ளைகளும் உயர்நீதிமன்றில் முன்னிலையாகி குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய நிலக்கரி சக்தியை அகற்றுவதற்கான உலகளாவிய எரிசக்தி மாநாட்டின் இணைத் தலைவராக இருப்பதில் இலங்கை பெருமை கொள்கிறது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நேற்று ஆரம்பமான COP26 என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான அரச தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகில் பாரிய அளவில் பச்சை வெட்டு வாயுக்களை வெளியேறுகின்றவர்கள் தங்கள் தேசிய கடமைகளை நிறைவேற்றுவது போன்றே காலநிலை நெருக்கடியை சமாளிப்பதற்கான உதவிகளை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு வழங்குவது அவசியமாகும். இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கும் பூமியின் இருப்புக்கு உண்மையான பங்களிப்பின் சக்தியுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அனைத்து நாடுகளிடமும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். பொது சுகாதார பிரச்சினைகள், நீர் மாசடைதல், மண்ணரிப்பு மற்றும் உயிர் பன்முகத்தன்மை பாதிப்புகள் காரணமாக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகளை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை அண்மையில் தடை விதித்தது. பல்வேறு குழுக்கள் இதனை எதிர்த்தாலும் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான மற்றும் மிகவும் நிலையான சேதன விவசாயத்திற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. காலநிலை மாற்றங்களானவை அனைத்து நாடுகளையும் பாதிக்கின்றன. ஆனாலும் அவை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கே அதிக அளவில் பாதித்திருக்கின்றன.
காலநிலை மாற்றத்தின் மூலம் ஏற்படும் அழிவை குறைப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்து வரும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு உதவுவது அவசியமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 31ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட COP26 என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்றங்கள் தொடர்பான மாநாடு எதிர்வரும் 12ஆம் தேதி வரை கிளாஸ்கோ நகரில் நடைபெறவுள்ளது. காலநிலை மாற்றங்களுக்கு எதிரான போரின் தீர்மானமிக்க சந்தர்ப்பம் என்ற தலைப்பில் இடம்பெற்று வரும் இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு தலைவர்கள், அரசு பிரதிநிதிகள், நிபுணர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சுமார் 25,000 பேர் கலந்து கொண்டுள்ளனர். ஐக்கிய ராஜ்யத்தில் இதுவரையில் நடைபெற்ற மாநாடுகளில் இதுவே மிகப்பெரிய மாநாடாக கருதப்படுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பானது உத்தியோகப்பட்ட வகையில் இடம்பெற்றுள்ளது. மாநாட்டின் இடைநடுவே குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதுடன் அதில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதுவரையில் எந்தவித தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிதியமைச்சர் வெசல் ராஜபக்ச மற்றும் சீனி இறக்குமதியாளர்களுக்கிடையே இன்றைய தினம் தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. சீனி இறக்குமதிக்கு தேவையான டாலரை பெற்றுக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் விடயத்திற்கு பொறுப்பான ராஜங்க அமைச்சர் அலசந்த அலகியவண்ண பங்கேற்கவுள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பூண்டுலோயாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, ஆடை ஏற்றுமதி ஆகியன பாதிக்கப்பட்டுள்ளதால் வருமான வழிகள் இழக்கப்பட்டுள்ளன. இதனால் அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை அரிசிக்கான நிர்ணய விலையினை உடனடியாக தீர்மானிக்காத பட்சத்தில் 1,000 அரிசி ஆலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என்று சிறிய மற்றும் மத்திய அரிசி ஆலை உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதன் உறுப்பினர்களில் ஒருவரான கே ஏ வசந்தகுமார் புலன்மறுவையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுதினங்களில் நாட்டு மக்கள் இருளில் இருக்க நேரிடும் என அண்மையில் அறிவித்த மின்சார சேவையாளர்கள் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவது குறித்து இறுதி தீர்மானம் நாளைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ளது. இலங்கை மின்சார சேவையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின் துண்டிப்பை மேற்கொள்ளாது தொழிற்சங்க நடவடிக்கையில் மாத்திரம் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் தங்களது தொழிற்சங்கத்தினர் இல்லாவிட்டால் மின்சார விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என இலங்கை மின்சார சேவையாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் எச்சரித்துள்ளார். புத்த சாசனத்திற்காக தங்களது பிள்ளைகளை கையளித்த தாய்மார்களுக்கு கைமாறாக வீடுகளை நிர்மாணித்து வழங்கும் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மிகுந்த வீடமைப்பு சீர்திருத்தங்கள் புதிய வீடுகளுக்கான காசோலைகள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் உள்ளிட்ட மகாநாயக்கர்களின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. கண்டி, மாத்தளை, கேகாலை மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 165 பயனாளிகளுக்கு குறித்த காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இதன்போது அமைச்சர்களான சமல் ராஜபக்ச, மகிந்தானந்த அல்கமகே, ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த மற்றும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் துமிந்த சில்வா உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நனோ நைட்ரஜன் திரவ பசளையின் மேலும் ஒரு தொகை இன்று நாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளது. இதற்கமைய குறித்த பசளை 4 விமானங்களினூடாக கொண்டுவரப்படவுள்ளது. இதற்கு முன்னர் முதலாவது தொகுதி நைட்ரஜன் திரவ உரம் அண்மையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது. இதேவேளை பசளை பிரச்சினைக்கு தீர்வு கோரி விவசாயிகள் சிலர் பகமுன பகுதியில் ஆரம்பித்த உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 10வது நாளாகவும் தொடர்கின்றது. போராட்டத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்வது தொடர்பில் இன்று முற்பகல் தீர்மானிக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டாலும் நாட்டில் இன்னும் கோவிட்-19 தொற்றின் அபாயம் முழுமையாக நீங்கவில்லை என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்தர் சில்வா தெரிவித்துள்ளார். பல மாதங்களின் பின்னர் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் தற்போது தளர்த்தப்பட்டுள்ளன. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சுகாதார கட்டுப்பாடுகள் இவ்வாறு தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் சுகாதார கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் நாட்டில் கோவிட்-19 அச்சுறுத்தல் முற்றாக இல்லாது செய்யப்படவில்லை. நாட்டில் இன்னும் கோவிட் நோயாளர்கள் தினந்தோறும் அடையாளம் காணப்படுவதால் மக்கள் பொறுப்புணர்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய கொரோனா வைரஸ் தெரிவுகளும் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டாலும் தொடர்ந்தும் கொரோனா வைரஸ் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்தர் சில்வா தெரிவித்துள்ளாா்.